சகோதரர் பேசும்போது நீ ஒண்ணு வருத்தப்படாத, நீ தமிழன் தான், நாங்களாம் அங்கீகரிச்சோம் அப்படின்னாரு. எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, நான் எல்லாரும் மூஞ்சுக்கு முன்னாடியுமே பேசுறேன். நான் தமிழ் இல்லைன்னா யாருமே தமிழ் இல்லாம நான் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. எனக்கு எந்த சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்களுடைய ஊர்க்காரர் அண்ணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவையும் கூட்டு வருகிறார். எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. பிரசாந்த் கிஷோர் பசங்க யாரு பவர் எந்த ஊர்னு பார்த்தா பீகார் அப்படின்னு போட்டா, பீகார் அப்படின்னு பார்த்தா பக்சர் போட்டா, ஐயோ பக்சர் அப்படின்னு பார்த்தா பாண்டேன்னு போட்டுருக்கேன். தப்பா சுத்தி முத்தி பார்த்தா சொந்தக்காரா தான் இருப்பார் போல தெரியுது அப்படின்னு அவர் பெரிய வியப்பா இருந்தது. அவர் வந்திருக்கிறார். நான் தமிழ் இல்லைன்னா யாருமே தமிழ் இல்லாம நான் நான் தமிழ் இல்லைன்னா யாருமே தமிழ் இல்லாம நான் பீகார் அப்படின்னு ஏன் பீகார் அப்படின்னு பார்த்தா பக்சர் போட்டா, ஐயோ பக்சர் அப்படின்னு பார்த்தா பாண்டேன் போட்டுருக்கேன். தப்பா சுத்தி முத்தி பார்த்தா சொந்தக்காரா தான் இருப்பார் போல தெரியுது அப்படின்னு அன்னைக்கு நான் சொன்ன பச்சைமட்ட வைத்தியம் அது கட்டாயம் நடந்தது. பல பலாயிரக்கணக்கான மேடையில் பல அரிய கருத்துக்களை படிச்சு வாய்ச்சு நேச்சு எவ்வளவோ சொல்றோம். நாடு மொழி மக்கள் மலை காடு அருவி எதையும் கேட்கறது இல்ல. இந்த மாதிரி பச்சைமட்டை அடிப்பேன் 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 சொல்லிருக்கேன்னு அடிக்கல ஏன் கத்துற